எங்க ஊரு பட்டு கோட்டையில வல்லாரலேகி வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேயமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத, உன் முகரகட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தானே மூணு புள்ள விடாம ஓடுதுன்னு. வாயத்தர ஸ்டூபிட். லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாச்சி நர்ஸ். அந்த போலிபியா நடு திரும்பி அங்க பாத்தியா, எலும்புல ஊசி போறான். எவன் மாட்டானோ தெரியல. அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற, குடிக்கும் போது மடக்கு மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடிஞ்சு பிடி. ஒரே வேலையா பீச கட்டிட்டு போ. நெக்ஸ்ட். நமஸ்காரம் டாக்டர். காந்தாரா உட்காருங்க உட்காருங்க. என்ன செய்து உடம்புக்கு? ஒரே வயித்து வலிங்க. வகுத்து வலியா? எவ்வளவு நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. இன்னைக்கு திருப்பதம் போறையா? வலி ரொம்ப அதிகமாயி போச்சையா? அட, ரொம்ப வலி எடுக்கும்போது திருப்பதி ஏன் போறீரு? இந்த வயித்து வலிக்காக தான் பெருமாள் கும்பிட்டு போறா. என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? பாத்தி, இந்தியா காட்டுல குதிரை ஒரு சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் 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 தானே கேக்கும். இது என்ன கடம கடம கடமக்குன்னு கேக்குது? எது பதட்டமா இருக்கியா? ஆமையா, ஏதோ அவமானி பயமா இருக்கையா? இந்த சிகிச்சை மண்ணு சிங்கார இருக்கும்போது ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? கண்ண துற. இந்த கண்ணு வாயப்பட நாக்கு நிட்டு. என்னையா நாக்கு டை மாறி தொங்குது சுருட்டியா உள்ள அம்மாடி. சரி, உனக்கு பிளட் எடுக்கணும். எடுத்தாச்சு? எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்குங்க. நல்லா தானே இருக்கு. யூரின் டெஸ்ட் அதே எடுத்து. அது எடுத்துட்டியா? வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா? மோசன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்க எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதுன்னு டாக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஏப்பல நர்சு, நால குட்டி போய் நல்ல மோசன் டெஸ்ட் எடுத்து குட்டி வா. ஓகே சார். அது இங்க எடுக்க வேண்டியது இல்ல சார், நானே எடுத்து கொண்டு வந்துட்டா. கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் கேப்ரேஷன் எதுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும். இல்லங்க சார். யோ, என்ன அது புளியூர புட்ட மாதிரி கொண்டாந்து இருக்க சார்? நான் திருப்பதி போயிட்டு வரதுக்கு 20 நாள் ஆகும். நீ திடீர் இல்ல இடல்ல கேட்டு வச்சிர, நான் தர முடியாது. தர முடியாதா? ஆமா சார், அதனால தான் மொத்தமா எடுத்து வந்துட்டான். உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ ஏனங்கறது எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்மி இருக்குதானே குறை சொல்ல கூடாது. பத்தரை ஏதாவது செல்லுக்கு போன் பண்ணுங்க, நான் கொரியல் அனுப்புறேன். இப்ப பிரிக்கிற பாருங்க. எது பிரிக்க போறியா? ஐயோ, நான் என்ன சொல்லுவே? என்ன பிரிச்சிட்டே? எது பிரிச்சிட்டாளா? அப்படிதான் ஆஸ்பத்திரி ஒரு 5-6 நாளைக்கு மூடுங்களா? ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி தண்ணி கத்தி கிளறிக்கிட்டு இருக்கா, குடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? வந்த பீஸ் கூட கட்டல, அதுக்குள்ள பாக்குறீங்களா? ஒரு நர்ஸோட டியூட்டி என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க. டாக்டர், ஷட் அப். ஒரு டாக்டர் பேசறப்ப இன்டர்ஃபியர் ஆகாத. டாக்டர், டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்க. அந்த என்ன செய்றாருன்னு அங்க பாருங்க. நோங்க பாருங்க. என்னடா, நான் கொடுத்த தண்ணியில பிராந்திய மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற? 4 நாளைக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சேர்ந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஆவா, சாப்பிட்டு சாப்பிட்டு உன் குடல் குந்தெல்லாம் வெந்து போச்சுரா சின்ன சாமின்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க? ஆமா. அன்னையில இருந்து தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுற டாக்டர். போயிட்டான. பாம்பு போட்டுச்சா? அது வரைக்கும் நீ என்ன பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க.
அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கடிச்சது? பொண்ணோட உதட்டுலங்க. உதட்டுல கடிச்சா? என்ன வாயில கடிச்சு வச்சிட்டு பேசிட்டீங்களா? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க உள்ள. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? என்ன யாரும் குத்து மதிப்பா பூந்துட வேண்டியதா? அப்பா எவ்வளவு விஷம் யா, ஏதோ பூநாகம் நாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முழிங்க, கண்ணு முழிங்க தாதி. இங்க பாருங்க பாருங்க, இங்க 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 அங்கில பாருங்க, அங்கில அங்கில முடிச்சுக்கிட்டா அவன் டாட்டார். எந்திரிமா எந்திரி எந்திரி எந்திரி, அப்ப உள்ள இறங்க. வாங்க 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 வாங்க. பாத்து மெல்ல, உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்பிள்ள பொண்ணு புடச்சுக்கிச்சுப்பா. இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குல, சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணுகளை தாலி கட்டி குடும்பத்தை பாடுறாங்க. உன் பொண்ணு நான் கட்டிக்க மாட்டேன். கட்ட மாட்டேங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் என் மாப்பிள்ள. என்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கன்ல மாட்டிக்கிறனே நான். என்ன கூட்டி போச்சு, நீங்க போங்க. பஞ்சாயத்து பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சு பேசுறாங்க. நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது வழி செய்யணும். யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீ ஐயோ, நாத்தம் தாங்க முடியலடா. ஐயோ, விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ, நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே? வீணா ஏழைங்க பாழைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அத நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா, என் நிலத்தை எல்லாம் நினைக்கிறாரு. உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியா திண்டிங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேயரை வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்சு? ஆனா தர்த்தரம் புடிச்சவனே, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா. இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க? பஞ்சாயத்து நாரி போச்சுடா சொல்லிட்டு போறேன். என்ன நாராயண பாதிரி சும்மா நிக்கிறீங்க? ராவுகால வர போகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது
நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ 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 என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா அவன் என் தம்பி இவளுக்கு தாய் மாமே அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுவேன் இந்த தாய் மாமே நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம் என் மனசை அவ இழுக்க அவ மனசை நான் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி கட்டிட்டீங்க இல்ல என் வயிற்று சும்மா விடாது பர்ணால வலிச்சு நக்கீர்றா தம்பி வந்தது வந்துட்ட பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால விழுங்க எங்க கால காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா நோ என் சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால விழுமா ஏய் ஒரே அப்பா அப்படி அவன் கால விழுந்தா அப்படியே நின்று ஆசீர்வாதம் பண்ண சொல் நல்லாருமா நல்லாரு இந்தா என்னுடைய சர்வ மொய்ப்பணம் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க ஏய் அத குடுறே பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறுசந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையாம் புத்துக்கட்டு உட்கார்ந்திருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வச்சுட்டு நீயே வாழு கமான் ஏய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முறமாமே நுறமாமே எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமான் எல்லாரும் வாங்க வாங்க என்னடா அது ஓ முறப்பணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு பாத்துறேன் என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல ஐயோ எனக்கு வச்சுதுங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா உங்க கற்புத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் விறகு தாபத்தை அடக்க பாக்குறீங்களா அதுதான் நடக்காது பரம்பரை ரத்தத்துல உள்ள நீ மட்டும் சரி போற வார்த்தை சொல்லு மச்சானுக்கு இப்ப ஒரு பொண்ணு அது எந்த கொம்ப விட்டு பொண்ணா இருக்கட்டும் தூக்கிட்டு தாலி கட்ட வைக்கிறேன் முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும் என்னடா வழி பண்ண போறேன் செய்வாதா செய்வேன் ஏற்கனவே செஞ்சிருக்கியே எங்க அப்பனை உலக்கைய அடிச்சு கொலை பண்ண வளர்ச்சே நீ பாவம் எங்க அப்ப என்ன ஒன்றையுமே அனுபவிக்காம போயிட்டான் ஏன்டா அதுக்கு போய் கவலை பண்ற உன் அப்பனுக்கு 15 இப்படி கொடி கட்டி பறந்த குடும்பத்தை பிறந்த நீ ஏன்டா யோசிக்கிற காப்பாத்துறேன் ஆத்தா குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கு ஆசை முத்து முத்து ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் டேய் அடம் கொண்ணியா இது என்ன அநியாயமா இருக்கு முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது அவங்க கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய் டே தவிட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா நல்ல வேலை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதல்ல இவ்வளவு மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா போங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா டே இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாடியே முதல்ல எவனோ நடத்திட்டானா அப்படி எல்லாம் இருக்காதுவா ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு ஏய் நான் உனக்கு அப்பனாடா என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படி போ மனசு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டனே அம்மா நான் நம்ப மாட்டேன் அம்மா நான் ஏமாந்துட்டனே அதெல்லாம் ஒண்ணு நடக்கல எல்லாம் எனக்கு தெரியும் பாங்கடி ஒண்ணு நடக்க முடியாது என்ன ஆத்தாடு மகளே என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பு கை விட்டுறாதீங்க இவன் தான் என் பேரன்
இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரிய வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ராத்திரி நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். ஏறுங்க மாமா மருதமல கோயில் கூட்டிட்டு போறேன்னு பக்கத்து கோயில் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அல்ல முருகன் ஒண்ணுதான் வா. சரியாதா. ஏய் கவுண்டம்பாளையத்துல இருந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே மாப்பிள்ளை அவரை பிடிச்சிருக்குதா? என்னடி பேசாம வர? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நேரம் நல்லா இருந்து ஜாதகமும் பொருத்தமா இருந்துச்சுன்னா வர்றத யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாமா. ஏடி உட்காந்துட்ட? ஏய் நீ கோயில் வரைக்கும் தான் கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். ரெண்டு பொண்டாடி சாமி எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. சாமிக்காக வராட்டியும் இந்த சிவகாமிக்காக வாடி. இல்ல நீ போ, எனக்குதான் கல்யாணம் ஆக போதில்ல, வாடி. வள்ளி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. ஏங்க தங்கச்சி போய் ஒளிஞ்சுக்க சொல்றீங்க? அங்க வர்றது யாருன்னு பாரு. யாரு? இவர் என்ற மாப்பிள கவுண்டம்பாளையத்துல பெரிய பண்ண உன்ற மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஆயுசு முழுக்க உனக்கும் உன்ற மகளுக்கும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீ என்ன சொல்ற? சக்கர கவுண்டர் பையன் தானே, ஏற்கனவே ஊருக்குள்ள பஞ்சாயத்து கல்யாணம் பேசிக்கிட்டாங்களே. அது கிடக்குதுங்க கழுதுங்க, பங்காளி பசங்க பண்ண வேலைங்க வெட்டுவானுங்களா? என் பையனுக்கு 100 பண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பனுங்க? பாச குற்றசி மாறும், வீடு குற்றசி மாறும், ஒன்னாயிடுங்களா? நீங்க சரியா விசாரிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு முதல் தரத்துக்கு 30 வச்சம் சொல்லுவா, நீங்க ரெண்டாம் தரம் கேட்டு வந்திருக்கீங்க. தப்பா நினைக்காதீங்க, போகலாம். பாத்தியாரு மறுவாத தெரிஞ்சவர்னு இந்த மானம் கட்ட பைய பேச்ச கேட்டு பொண்ணு கேட்க வந்தா? மறுவாத கிலோ என்ன விலையில வாத்தியார் கேட்பாரு போல இருக்கே. அப்பா அவியலை வெளியே அனுப்பிட்டு உள்ள வாங்க. யாரடியவா ஆம்பளைகளை பேசிட்டு இருந்தா குறுக்கால பேசுறவா? கல்யாணம் அவளுக்கு தானுங்களே. அதுக்கா யார் முன்னாலே என்ன பேசுறது? நான் ஒண்ணு தப்பா பேசலீங்க, நீங்க தான் தப்பா வந்திருக்கீங்க. கவுண்டர் இதுவரை அவமானப்பட்டதுல நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். என்னால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளையா வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய வீட்டுல வச்சுட்டு அவ புடவையை கட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கல. என்னை ஆம்பளையான் கேட்ட காமிக்கிறேன் ஆம்பளன்னு. அதாவதுமா போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. கேப்பா சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாளம் சொல்லாம குழந்தை ஆளுக்கு சொல்றியா? ஏன்டா சும்மா இருங்க, நீங்க வர நேரம். ஒரு வாரம் கூட சொல்லு ஐயா பாருங்கய்யா. பாசா ஒண்ணு எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கு தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா? ஏடா பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்தி இது திங்குது. இது வாய சும்மா விடலாமா? அந்த பணத்தை தூக்கிட போட்டு இவனை தூக்கி அதை வைக்கல விடுறவன. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு ஐயா 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 பாருங்க ஐயா, என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டா. காமாட்சி நீ ரொம்ப உத்தமிமா, உன்னமாய் சில பேர் இருக்கிறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது. தாய் புருஷன் வாங்கின கடனையும் கொடுக்கல, பின்ன எப்படி தாயி கடன் வசூலாகிறது? தாயி சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயி. தம்பி பெரிய மனசு பண்ணுங்க, உங்களுக்கு பயங்கர செத்து போயிட்டா. கடன் வாங்குறப்ப மட்டும் நொட்டுவீங்க, திருப்பி கொண்டானா வலிக்குதா? ஆவுற போக தேவுற தண்டம் கொடுத்தாலாம் பிச்சு போடவே பிச்சு. ஐயா உங்க பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துறேன். எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம 4 நாளைக்கு 4 நாளும் பரவாயில்ல,
இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது. நேர்னதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கறியா? அண்ணே, ரோஷர்னா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க. அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். ஆசையா? ஏய், எவ்வளவு வாங்கனே? 5000 ரூபாய்ங்க. கடன் வசூல் பண்ண இதுவா யா நேரா? நீ இறக்கம்ல ஜென்மம். டேய், 6000 ரூபாய் போடு. எடுத்து போ. இப்ப தூக்கலாம். இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம். மூடிட்டு கிளம்பு. டேய், தூங்குங்கடா. குடிங்கடா. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு, அது உள்ள கட்டுதா இருந்தா வெளிய கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியது. ஒரே பாவாடை என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறங்கறியா? 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா, 200 எண்ணெயோடையும் தம் கட்டும். அப்படியா? ஏய் கட்டு சொல்லு பாப்பா. பாப்பா ஆ 1 ஆ 2 அச்சே நாயா, இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதுக்குள்ள ஏன்டா என்ற? 100 வரைக்கும் இருக்க முடியும் கேட்டிங்க, 500 வரைக்கும் இருக்கம் பார். டேய் 1 2 ஒழுங்கா என்ற. ஆ 20 22 என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா, பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கனே. ஓ, உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கம் போறேன். போங்க போங்க போங்க, போய் தொலைங்கடி. அப்புறம் அந்த மூட்டை எல்லாம் எடுத்து கட்டி போட்டாச்சு இல்ல? போட்டாச்சுங்க. தெரிஞ்சுக்க முடியல, இந்த வருஷமாவது தீச்சட்டி எடுத்து தான் திருவிழா நடத்தணும். அதெல்லாம் சரி, தீச்சட்டி எடுத்தது யாரு? நீ உசுரோடு பிடிக்கலையா? யாரு எடுக்க சொல்லலாம்? நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுக்க பொருத்தமான ஆளு அண்டர்வேர் கவுண்டர் தான். நீங்க 100000 காய போடுற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்களை க்ளோஸ் பண்றது முடிவு பண்ணி விட்டாருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்துட்டு சிரிக்கிறீங்க? ஊர்ல இருக்கலாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ளை ஆளுக்கால் கிண்டல் பண்ணீங்க என்ன? ஏன் என் மாப்பிள்ளை தீச்சட்டி எடுக்க தகுதி இல்லையா? என்ன எடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. பாவி நீ, நீங்க சும்மா இருக்க மாப்பிள்ள. ஏனப்பா நீ வெளியூருக்காரனாக்கும் விவரம் புரியாம பேசாத, உட்காரு. தீச்சட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறதுன்னு நினைச்சாக்கோ? ஆடா அதுக்கெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கப்பா. எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். அப்படி எப்படின்னு ஆத்தால அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ உட்காந்துருக்கான் பாரு, அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கும். இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனிதத்தன்மையோட எப்போ ஒரு ராமன் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம். எப்பவும் போல இந்த வருஷமும் கரகாட்டத்தோட திருவிழா நடத்துவோம். பஞ்சாயத்து என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல, அவனு கிடக்குறாங்க நாய் பசங்க. அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நல்லதுங்க அண்ணா, இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா? இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு. எந்த விஷயத்தையும் முத்து விட கூடாது பாரு. ஆமா, முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு, அத நம்ம விடாம அமுக்கிடணும். ஐயா கணக்கு, ஐயா தண்ணி அங்க பாயுது, இங்க என்ன பண்றாக்கும்? இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான். எப்பா ஒரு இளநி ஒண்ணு ஏறி புடுங்க. ஏறத்துக்கு ஆள் இல்லீங்க? இறங்குறக்காவது ஆள் இருக்கா? அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா.
இன்ன திங்கற பக்கம் இல்லீங்கனா எதா திங்கறக்கு பக்குமா வந்திருக்கே ஏ கணக்க அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை இவ ஒரு கஸ்மாரம் முடிச்சுவன் யோ கணக்க அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையாப்பா ஏய்யா நீ தும்முனியா இல்ல அப்ப தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் கவுண்டர் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் நினைச்சு ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்டுல புடுங்குற வரைக்கும் ஆதாயம் அவளே வீடு காலி பண்ண துக்கத்தில் தங்க வச்சுக்கிறோம் அட இந்த நாயகனுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லுமா ரெண்டும் ஒண்ணுதான் அட போங்கடா உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற போடா எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா கெடுச்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சண்டைக்கு போட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்த வந்த குட்டிச்சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற இந்த கடை விளங்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா டேய் யாரா அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல ஏத்தி மிதிச்சிருவேன் சரிதா விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவனுக்கு ரெண்டு வடை கொடு குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க பாத்தியாடா இந்தியாவிலேயே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆடுறத மகம் பாக்குறானா இந்த கல்யாணத்தை கொண்டு போடி நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளை உட்கார் நான் சொல்றேன் ஏய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோக்க தானே ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் ஏண்ட கடன் வாங்கி இருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்குனானா ஆமண்ணே கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டி கடனை கேட்கலாம்னு போனே என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கோங்க அவர் தம்பி சொன்ன இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதாங்க
உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இந்த இம்சைய தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிப்பாளையம் சண்முகமணி வாத்தியார், தோலையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். ஆமா, இவங்க சுயமரியா கல்யாணம் சொன்னாங்க, இப்ப குத்துவிளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு தாலி கட்டிட்டு இருக்காங்க, என்ன இதெல்லாம்? அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். யார் அது? யாரு அந்த பொண்ணுடா? எந்த பொண்ணு? கல்யாண பொண்ணு பக்கத்துல நிக்குது தோழி. அது யா புத்திய காட்டிட்டியே? ஏய், யாருன்னு சொல்ற? இந்த ஊர் வயசு பொண்ணு உனக்கு தெரியாம இருக்கும். நம்ம ஊர் இல்லடா அது. அப்ப பொண்ணு ஊரா இருக்கும். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, கல்யாண பொண்ணு கிட்ட போய் தோழி யாருன்னு கேட்டு வா. எது என்ன மாட்டி விடுறீ நீ? சத்தம் போடாதடா. அப்ப கல்யாண பொண்ணு கிட்ட வேண்டாம், பக்கத்துல இருக்கானே மாப்பிள்ள செம்புலிங்க, அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு வா. ஒழுங்கா சொன்னாலும் பாருடா மிரட்டி கட்டுவா. இருக்கவே இருக்கு அவன் செம்பு, அதை வச்சு மறக்க மாட்டேன். மாப்பிள்ள ஃப்ரெண்ட் நானே. ஏய் சம்புலிங்கம். ஏய், என் பேர் சம்புலிங்கம். நீ சம்புலிங்கமா சம்புலிங்கமான்னு எனக்கு தான் தெரியும். ஏய், அந்த நிக்கிது போற அந்த பொண்ணு யாரு? ஏய் இங்கடா, பல்லு போன கிளவே கூட வர மாட்டீங்களா? அட நாயே, அது இல்லடா, பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அது. தெரியாது, நீ மட்டும் உண்மையை சொல்லல, உன் சம்போட ரகசியத்தை சொல்லிடுவேன். மரியா கேளு. என்னடி சிவகாமி? என்னடி சிவகாமியா? இல்லைங்க, உங்க பொறகால நிக்கதே பொண்ணு. அது ஆறுன்னு சொல்லுன்னா அவங்க என்ன தூக்கி போட்டு முதிப்பாங்க. அது ஆறுன்னு சொல்லிருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. குமிஞ்ச தலை நிமிராத பொண்ணு, எரிக்கிற சூரியனவே அண்ணா வந்து பாக்காதவ, பெத்த ஆகின தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு வாத்தியார் பொண்ணுக்கு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா? குமிஞ்ச தலை நிமிராதா? ஓ, வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவதான்டா பொண்ணு. கட்டினா இவ்வளவுதான் கட்டினா. புடவையில இருக்கியா? வந்த இடத்துல நடந்துக்கிறீங்க. நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன இந்த பொண்ணை வேணும் பிடிச்சிருத்தேன், புடவையில தீ பிடிச்சிருக்கேன்னு போய் அணைக்கலாம் போய் இழுத்து, அதுக்கு இந்த கத்து கத்துறாங்களா? மாம்பழத்துக்கு வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா சொல்லுங்க. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதானே. என்னடா ராவுத்தர் பேரா, எங்க போயிட்டு வர? ஒரு ஆடுதான் போட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போடுவாணி போடுங்க. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன்னு
உனக்கேதான் நான் ஆடு சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே பண கஷ்டம் 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன் ஆட்ட தூக்கி காட்டு தூக்க முடியலனே எத்தனை கிலோ தேரும் 30 கிலோ தேரும் 30 கிலோவா ஒரே அம்காம் கிட்டா அம்கிரங்க மாமா அடே 250 ரூபாய் ஒரே ரேட் கொடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபாய் ஒரே ரேட் இங்க வரங்க உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சுக்கறேன் ஆஹா இது நடக்கற கதை இல்ல 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிங்க மாமா சரி என் மரப்பண்ண சொல்லுது கொடுங்க ஆ கொடுங்க ஆ இந்தா ஆட்ட அப்படி கட்டி போ டேய் கிபார் ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்து கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு என்ன சொல்ற சரிங்க வா துணி எடுத்து ஆட்ட புடி எடு துணிய நல்ல குடும்பம் இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன் கை வச்சு கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல் எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்ல இவனுக்குனே யாரு இந்த களவாணி பயில நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி நீ அண்ணே கொடுங்கண்ணே திரும்பி வந்துருவானே திரும்பினா தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது இத்து போற இரும்பைய இடம் போட்டுங்கிற நாய் இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற ஹலோ பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்துருது எந்த வயசுல நாயே திருந்துறது ஐயோ போலீஸே போலீஸே ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸே இது எங்க முனிசி பாரு குப்பை ஏன்றவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே அது சரி இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்கிறதா அது இல்லனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கிட்டு போறது தெரியல ஆடா பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த களவாணி பையிட்ட ஐடியா கேக்குறிய இங்க பாரு ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது வா உக்கார் இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்யா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிங்க அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிங்க ரெண்டையும் mix பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் அடைக்கும் போது ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவள உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட் என்னன்னு எப்படி சொல்றீங்க என்ன நொண்ணே எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என்னையா வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என்ன வாழ்க்கைய கெடுக்குறீங்க நான் வாழ்லன்னா ஊர்ல எவனுமே வாழ கூடாதா ஆவுன்னா மரத்தடியில கட்டல போட்டு உட்காரறீங்க எதுக்கு பஞ்சாயத்து பண்றீங்க இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு டேய் பின்ன என்கிட்ட கேட்க 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா என்னானாலும் சரி இதை நானே பாத்துக்கிறேன் போமா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி தெல்லக்கிளி இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது ராத்திரியா வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும் மாமியார்னு பாக்குறேன்
இல்லா காட்டி அறிவாளி எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். போனா இது மட்டும் காவறீங்கன்னு தெரியட்டும். அப்புறம் அங்க பார், அவன் சொல்றத கேள், முதலில் கேட்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண அடி தாங்க முடியல? அடிச்சவங்க சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. இது நல்ல காலம் பிறக்கறதாடா? எங்கடா பிறந்தது? நல்ல சாப்பிடு. எங்கடி சட்டியில பால காணும்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு விட்டேன். பால் சோறு எடுத்த பால் சோறு என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாயி, இது நாள் வரைக்கும் எனக்கு முதல் தடவை நடத்துடாம பண்ண நாயி, உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் பையன் போட்டு அடிக்கிறீங்க? என்னது, ஓம் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா மாமியார். சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலமை நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலமை பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும், அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ செல்லக்கலே, போய் ரெடி ஆயிக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில் படையா தர்ற தர்ற. இந்தடா வடை, வேணா வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ, வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க, இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமே. செல்லக்கிளி செல்லக்கிளி, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலமைச்சருக்கு இடைஞ்சலா இருந்தானே முரமாம, அவனுக்கு பன்னி வெடிய வாங்கி வச்சு விட்ட இந்நேர டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. என்ன